ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம அவல் மில்க் பண்ண போறோம். அதாவது அவல்ல பால், பழம், நாட்டு சக்கரை எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு என்ன சொல்றது, ஒரு கலவையான ஒரு மிக்ஸ் பிரேக்ஃபாஸ்டா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேரளா ஸ்ட்ரீட் ஃபுட் ஆக்சுவலா. வாங்க எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். இது பண்றதுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழம் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா ஒரு கப் பால், நாட்டு சக்கரை இது இல்லை வெள்ளம் இருந்ததுன்னா வெள்ளம் கூட பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நாட்டு சக்கரை இருக்கு. அப்புறம் அவல் அவல் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் காஃபி தூள் அல்லது இது வந்து நான் சாக்லேட் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இது எது வேணாலும் ஆப்ஷனல், இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா வாழைப்பழத்தை தோல் உரித்து நல்லா மசிச்சுக்கணும். இந்த ஸ்மாஷர் வச்சு வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கணும். பாருங்க, ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சதுனால நான் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸ்பூன் வச்சு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு இதில் தேவைக்கேற்ற மாதிரி நாட்டு சக்கரை நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூட 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சுகர் வந்து, அதாவது நாட்டு சக்கரை வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். நல்ல சக்கரை வேணுன்றவங்க வேணால் அதிகமாக கூட போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு, 3 ஸ்பூன் அளவுக்கு அவல் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து சிகப்பு அவல் வச்சுருக்கேன். இதில் நல்ல ஃப்ளாட்டாக தட்டையாக இருக்கக்கூடிய அவல் இருக்குது. அதுனா கொஞ்சம் சீக்கிரம் வந்து அவல் வந்து மாய்ஸ்சர், அதாவது இந்த வாழைப்பழத்தில் உள்ள அந்த தண்ணியை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். இது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் நான் பால் வந்து சூடாக எடுத்திருக்கேன். நான் வச்சுருக்க பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடான மில்க்கு. அந்த ஏன்னா இது வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடிய அவல், அதனால தான் நான் வந்து பால் சூடாக எடுத்திருக்கேன். இல்லாட்டி நீங்கள் கோல்டு மில்க் கூட யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் நம்ம இப்போ பால் சேர்க்குறோம். நான் சொன்ன மாதிரி இது வந்து சூடான பால் தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா என்னோட அவல் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, அதனால அது ஊறுறதுக்கு டைம் ஆகும். அதனால நான் சூடான பால் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ளாட்டான அவல் எடுத்தீங்கன்னா கோல்டு மில்க் கூட ஊற்றிக்கலாம். என்ன பால் வேணாலும், பாதாம் மில்க்கோ இல்லை கோகோனட் மில்க்கோ, என்ன மில்க் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது திருப்பியும் இதில் நான் ஒரு 2 கரண்டி அளவுக்கு, 2 சின்ன கரண்டி அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். 2 3 3 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? போட்டுட்டு இதை நல்லா டிப் பண்ணி இந்த பாலில் இது ஊறட்டும். இதுக்கு மேலே அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சது. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கருப்பு திராட்சை போட்டுக்கிறேன். நீங்கள் என்ன நட்ஸ் உங்ககிட்ட இருக்கோ நீங்கள் அது போட்டுக்கலாம். அப்புறமா நான் கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்து பொடிச்சு வச்சுருக்கேன், இடித்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் மேலே அப்படியே தூவிக்கிறேன். என் ஹஸ்பண்டோட ஆசைக்காக நான் கண்டிப்பாக சுக்குப்பொடி சேர்ப்பேன். ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் சுக்குப்பொடி சேர்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஏன் அவரோட ஆசையை கெடுப்பானே, அதையும் போட்டுருவோம். இதில் நான் வந்து சுக்கும் ஏலக்காயும் சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதுலேயும் நான் ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் அளவுக்கு, ரொம்ப ரொம்ப கம்மியாக அந்த ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். ஆக்சுவலாக இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், இது சேர்க்க மாட்டாங்க, இருந்தாலும் சேர்த்துக்கிறேன் நான். அப்புறம் மேலே உங்ககிட்ட காஃபி பவுடர் இருக்குன்னா நீங்கள் காஃபி பவுடர் போட்டுக்கலாம். என்கிட்ட சாக்லேட் மில்க், சாரி சாக்லேட் பவுடர் இருக்குது. நான் அதனால் ஒரு ஃபினிஷிங் டச் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி சாக்லேட் பவுடர் போட்டு விடுறேன். நீங்கள் காஃபி பவுடர் இருக்குன்னா அதுவே போதும், அவ்வளோதான். இது கொஞ்சம் ஊறிடுச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் ஊற வைப்போம். அவல் வந்து அந்த பாலை நல்லா அப்சர்வ் பண்ணி எடுக்கணும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. ஆனால் சக்கரை வந்து கரெக்டாக இருக்கு. சக்கரை கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறவங்களுக்கு இது கம்மியாக தான் இருக்கும், 3 ஸ்பூன். ஸோ அதான் சக்கரை வந்து நீங்கள் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது.
எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.